हाई फ्रेंड्स वेलकम टू होम टाउन फ्लेवर्स फंक्शन मुड़ी रिटर्न वरुद और होटल होटल नेम रॉयल चेट्टिनाडु होटल एपड़ी पाकल पार्किंग नेस विटर होटल चिना होटल आना ना रोम अमेपा ना कटीर अंत फ्लवर पार्ट पारें और विसम इले रे कलर ग्रीन रेटिशा नाटेना शेका कुछ अड्जस्ट पड़ी होटल ईरोड कलेक्टर आफीस वाले ना अड्रस् फोन नंबर की डिस्क्रिप्शन कुछ पांग முன்னாடியே என்ட்ரன்ஸ்ல ஒரு டெக்கரேஷனுக்காக ஊஞ்சல் மாதிரி வச்சிருக்காங்க சேர் பாருங்க எப்படி இருக்கு இந்த ஹோட்டல்ல வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே கிடைக்கும் நிறைய பேர் இங்க வர்றவங்க எல்லாரும் பிரியாணி தான் நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டாங்க ஆனா நாங்க பிரியாணி வாங்கல இந்த சைடுல அப்படியே பார்த்துட்டே சாப்பிடலாம் அந்த மாதிரி வுடன் போர்டுல லைட்டிங் கொடுத்திருக்காங்க லைட்டிங்கே கொடுத்து அதுல அந்த திங்ஸ் எல்லாம் வந்து அப்படியே பின் பண்ணி பேஸ்ட் மாதிரி ஒட்டி வச்சிருக்காங்க நாங்க இங்க வரும்போது 1:30 2 மணி ஆயிடுச்சு ரொம்ப பசி வேற செட்டிநாடு ஸ்டைல்ல கலைநயத்தோட அமைச்சிருக்காங்க जन्नल कोड़ पारें पलकाल वीडी अंत अच्छी की फ्लोर और डिसेना वाले पारें डिसेन ना रसनो रेडी पड़ा मुरम वचर पारें इन कुछ काल पे जेनरेशन के அதுக்காக வச்சிருக்காங்க போல இருக்கு செட்டிநாடு ஸ்பெஷல் கலைநயத்தோட அமைச்சிருக்காங்க பொதுவா எல்லா ஹோட்டல்லையும் டிராயிங் பிக்சர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் போட்டோ எல்லாம் இருக்கும் ஆனால் இங்கே வித்தியாசமாக இந்த மாதிரி திங்ஸ் வச்சுருக்காங்கங்கிறதுனாலேயே நான் இது வீடியோவில் போடுறேன் பனை ஓலையில் செஞ்ச கூடையெல்லாம் பின்றாங்க ஆனால் நிறைய பேர் வாங்குறது இல்லை பழைய காலத்து ஆளுங்க தான் வாங்குறாங்க இப்போ எல்லாமே பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறாங்க வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் போடுறதுக்கு கூட ஆனால் இதெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது ஒரு ஸ்வீட் மெமரிஸாக இருக்குது நமக்கு பல்லாங்குழி ஆடுறதே பாருங்க மூணு டிசைன்ல இருக்கு பெரிய வுடன் ஸ்பூன் மத்து அதெல்லாம் கூட வெச்சிருக்காங்க பெரிய வால் கிளாக் வெச்சிருக்காங்க பாருங்க அது பித்தளை அந்த பைப் மாதிரி இருக்குது வெயிட்டா இருக்குமோன்னு நினைச்சிட்டு பார்த்தேன் ஆனா அது வெயிட்லெஸ்ஸா தான் இருந்துது இவ்ளோ பெரிய வால் கிளாக் இப்ப வால் கிளாக் கூட யார் வீட்லயும் நான் பார்க்கிறது இல்ல ஏதோ பழைய காலத்து வீட்டில் ஏதாவது இருந்ததுன்னா இருக்கும் இங்கே வர்ற இடத்துல தான் பார்க்குறோம் நாங்கள் பன்னீர் பட்டர் மசாலா பட்டர் நான் ரொட்டி பள்ளிப்பாளையம் சிக்கன் இதெல்லாம் வாங்கினோம் பிரியாணிலாம் ஆர்டர் பண்ணல பொதுவாக எங்கேனாலும் ரொட்டி வாங்கினாலே ரொம்ப மொத்தமாக ஹார்டாக கொண்டு வந்து வைப்பாங்க ஆனால் இங்கே ரொம்ப சாஃப்டாக இருந்தது வித்தியாசமே தெரியல மைதாவில் செஞ்சது மாதிரியே தான் இருந்தது ரொம்ப சாஃப்டாக இருந்தது இங்கே வெளியே வேறு இவ்வளோ பெரிய இடம் இருக்குது ஏதாவது டின்னர்
லஞ்சு வேறு ஃபங்க்ஷன்லாம் ரெடி பண்ணுறவங்க கூட இங்கேயே வச்சுக்கலாம் போல இருக்கு. அதுக்காக தான் இவ்வளோ பெரிய இடம் வச்சுருக்காங்க. இங்கேயே டின்னர்லாம் ரெடி பண்ணிடலாம், கெட் டுகெதர் பார்ட்டிலாம் வைக்கலாம். இங்கேயே ஒரு கேஷ் கவுண்டர் வச்சுருக்காங்க, அவங்க மேனேஜ் பண்ணுற மாதிரி நல்ல பெரிய இடமா இருக்குது. அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வாத்து தான் இருக்குது, ரெண்டு வாத்து பாருங்கள், நல்லா தூங்கிட்டுருக்கு, அவ்வளோ மும்முரமாக தலை உள்ளே விட்டு தூங்கிட்டுருக்கு. எது உடம்பு தலைன்னே தெரியல, பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பக்கத்தில் போனால் தலையை நீவி விடணும்னு ஆசையாக இருக்குது. எங்கள் புஜ்ஜி ஞாபகம் வந்துருச்சு, இத்தனை நாளாக வீட்லேயே இருந்துட்டு நாங்கள் இப்போ வெளியே கிளம்புறதுனாலே அது ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. என்ன அடிக்கடி வெளியே போயிடுவாங்க, லாங் ட்ராவல் போவாங்களோன்னு, எப்போ வருவாங்களோன்னு அதுக்கு ஒரு பயம் வந்துடுது. ரொம்ப மூட விட்டா போய் படுத்துக்கிச்சு. இங்கே வெளியே இவ்வளோ பெரிய இடம் இருக்குது. குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வர்றவங்க நல்லா இதெல்லாம் விளையாட்டு காட்டலாம். ஹட்டு மாதிரி வேற ஏற்பாடு செஞ்சுருக்காங்க, அங்கே ப்ரைவசி வேணுங்கிறவங்க அங்கே கூட உட்காந்து சாப்பிட்லாம். பேர்ட்ஸு சத்தம் எல்லாம் இருக்குது, ரேபிட் இருக்குது. சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் இங்கே வேடிக்கை காட்ட கூட்டிகிட்டு வரலாம், நல்லா ஒரு டைம் பாஸ் ஆகும் அவங்களுக்கும். இந்த பேர்ட்ஸ் கேஜுக்கு பின்னாடி பாருங்கள், பிளேயிங் ஏரியா இருக்குது, குழந்தைங்களாம் அங்கே விளையாடிட்டுருக்காங்க. சீலிங்கில் கூட நல்லா வுட்டு கார்விங் பண்ணியிருக்காங்க, டிசைன் நல்லா இருக்குது, நல்லா ஒர்க் எடுத்து செஞ்சுருக்காங்க, கேர் எடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. உட்காந்து சாப்பிட்ற இடம் நல்லா ரம்மியமான சூழலில் நல்லா இருக்கணும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு, சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஈரோடு குடியிருக்கிறவங்க இல்லை இந்த பக்கம் வர்றவங்க இந்த கூட ட்ரை பண்ணுங்கள், இந்த ஹோட்டல் ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் ஒரு வழியில் வரும்போது ஒரு இயற்கை விவசாயம், அதாவது இயற்கை வேளாண் பொருட்கள், கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்றுட்ருந்தாங்க, அங்கே போய் நாங்கள் வாங்கினோம். பொதுவாக நம்ம கீரை வாங்கினா இந்த மாதிரி ஓட்டை இருந்ததுன்னா அதையெல்லாம் தூக்கி எரிஞ்சிருவோம், நல்லா தலையாக இருக்கிறது மட்டும்தான் போடுவோம், யூஸ் பண்ணுவோம். ஆனால் இவங்க வந்து இது பூராமே ஓட்டை ஓட்டையாக தான் இருக்குது, எல்லாத்தையுமே போடுங்க அப்படின்னாங்க. இப்படி தான் இருக்கும், நாங்கள் மருந்து அடிக்காததுனால இப்படி இருக்கும், நீங்கள் அதையெல்லாம் போட்டே குழம்பு வைக்கலாம் அப்படின்னாங்க. ஆனால் வீட்டில் வந்து செஞ்சதுக்கப்புறமும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இது பண்ணைக்கீரை, தும்பக்கீரை இல்லை, பண்ணை தும்பக்கீரை கடைகள் கூட நான் போட்டிருந்தேன், அதனோட லிங்க்கு கொடுக்குற பாருங்கள். சரி, இங்கே சேலத்தில் வந்து தும்பக்கீரை வாங்கிக்கலான்னு பண்ணைக்கீரை மட்டும் வாங்கிட்டு வந்தோம். இது தொய்யக்கீரை, பருப்பில் கடையிறதுக்கு வாங்கிட்டு வந்தோம். என்ன கெமிக்கல் இல்லாமல் ஒரு நாளாவது சாப்பிட்லாம், எல்லாமே மருந்தடிச்சு தான் நம்ம யூஸ் பண்ணி தான் சாப்பிட்றோம். சரி, இங்கே வரும்போது இது வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கினோம். வெளியே நம்ம வாங்குறத விட இங்கே விலை ஜாஸ்தியாக இருக்குது, ஃபார்மர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து போட்டுகிட்டே இருக்காங்க, தேங்காய் எல்லாம் அவங்களே கொண்டு வந்து அந்த இடத்துல போட்டுடுறாங்க. அந்த கடையில் அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க, இவங்களுக்கு நிறைய பிரான்ச் இருக்குது. அவங்களோட அட்ரஸ் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள்.
வில கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் நம்ம நமக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது, அதனால் வாங்கி சாப்பிட்லாம். இப்போ இட்லி பொடி அந்த மாதிரி பொடி வகைகள் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. நாங்கள் இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், கத்திரிக்காய் பச்சை மிளகாலாம். நாங்கள் இந்த மாதிரி கடை பார்த்தாவே இந்த பீர்க்கங்காவே விட மாட்டோம். பீர்க்கங்காய் கத்திரிக்காயும் மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வந்துடுவோம், ஏன்னா அது டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டாக இருக்கா, உங்களுக்கு பிடிச்சதா? பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.